பென்சிலோட ரெண்டு பிராண்டே நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுவோம். இங்க பாருங்க, இது வந்து நம்மளோட Camlin Click Pro, ரெண்டுமே வந்து நமக்கு 0.7 mm தான். ஓகேங்களா? 0.7 mm தான் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இது Camlin Click Pro. சோ பாருங்க, இது நம்ம Camlin கூட கிடைச்ச Camlinோட டிப் பாக்ஸ் க்ளோஸ் அப்ல காட்டி பாருங்க. இது நமக்கு 0.7 ஃப்ரீ வித் Camlin மெக்கானிக்கல் பென்சில் நாட் டு பீ சோல்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்டினா நம்ம இத மெக்கானிக்கல் பென்சில ஃப்ரீயா கொடுத்தது. இது கூட வந்து எனக்கு பாத்தீங்கன்னா 5 டிப் தான் இருக்குது இதுல நமக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த டாம்ஸ் ஓபன் பண்ணிடுவோம். இது வந்து டாம்ஸ் பிராண்டோடது. எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப மார்க்கெட்ல நல்ல ஃபேமஸா தான் இருக்கு. ஓகேங்களா? டாம்ஸ் இது நம்ம இப்போ ஓபன் பண்ணிடுவோம். பாருங்க, இதா நமக்கு டாம்ஸ் டிப் பென்சில். இங்க நேம் நமக்கு கொடுத்திருக்காங்க 0.7. ஓகேங்களா? ரெண்டுமே நம்ம 0.7 தான். வித் இது டிப் பாக்ஸ். டிப் பாக்ஸ்ல நமக்கு எத்தனை டிப் இருக்கு நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போதான் நான் ஓபன் பண்றேன். சேம் 5 டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதோட டிப் பாக்ஸ் மட்டும் நமக்கு எப்பவுமே நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கிறது இந்த பிளாட் டிப் பாக்ஸ் தான். எல்லா கம்பெனியும் ஃபேபர் காஸ்டல்ல இருந்து எல்லா கம்பெனியும் இந்த பிளாட் டிப் பாக்ஸ் தான் கொடுப்பாங்க. இப்போதான் புதுசா இந்த மாதிரி ரவுண்ட் டிப் பாக்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம பென்சிலோட ஹைட் செக் பண்ணிடுவோம். இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் Camlin பென்சிலோட ஹைட்டை செக் பண்ணிக்கிறேன். பாக்கும்போது எனக்கு கரெக்ட்டா 14 இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அதோட ஹைட் கரெக்ட்டா 14 சென்டிமீட்டர் இருக்கு. சாட்சி ஸ்கேல்ல மெஷர் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்க, நம்ம டோன்ஸோடது செக் பண்ணிடுவோம். சோ இதோட ஹைட் பாருங்க, இதோட ஹைட் 15 சென்டிமீட்டர் இருக்கு. சோ நமக்கு Camlin பென்சிலை விட டாம்ஸ் பென்சில் தான் வந்து ஹைட் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க, இப்படியே நம்ம கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இதோட ஹைட் தான் நமக்கு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்ப பென்சிலோட weight செக் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நானே டாம்ஸ் பென்சிலோட weight செக் பண்ண போறேன். ஓகேங்களா? பாருங்க, நமக்கு 7 கிராம்ஸ் இருக்கு. இப்போ நம்ம Camlin பென்சிலோட weight செக் பண்ணிடுவோம். இது எனக்கு 6 கிராம்ஸ் இருக்கு. சோ weight நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு டாம்ஸோட weight தான் அதிகமா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம டிப் பாக்ஸோட weight யூ செக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? டாம்ஸோடது டிப் பாக்ஸ் நான் weight செக் பண்றேன். ஓகே, 2 கிராம்ஸ் இருக்கு. சேம் நம்ம Camlinோட டிப் பாக்ஸ் weight யூ செக் பண்ணிரலாம். சேம் எனக்கு ரெண்டுமே 2 கிராம்ஸ் இருக்கு. பட் பென்சிலோட weight செக் பண்ணும்போது எனக்கு டாம்ஸ் வந்து 1 கிராம் அதிகமா இருக்கு. ஓகே. ஓகே, நம்ம இப்போ பாருங்க, நான் ஸ்க்ராட்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பென்சிலை. ஓகேங்களா? இங்க பாருங்க, நான் நல்லா ஹார்டா ஸ்க்ராட்ச் பண்றேன். நெயில்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்றேன். பட் நமக்கு எந்த பெரிய ஸ்க்ராட்சஸும் நமக்கு டாம்ஸ் பென்சில்ல விழல. ஓகே, ஓகே, இத நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணாலும் இது ஆக்சுவலா இது பெயிண்டிங் மாதிரி எனக்கு இருந்துச்சு. சோ நான் இத ஸ்க்ராட்ச் பண்ணி காட்டினேன். இது பாருங்க, இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டலா தான் இருக்கு. இதுல நமக்கு பெயிண்டிங் ஓவர் கோட் எதுமே இல்ல, கோட்டிங் எதுமே இல்ல நமக்கு. ஓகேங்களா? சோ இது நமக்கு ஸ்க்ராட்ச் பண்ணாலே எனக்கு ஸ்க்ராட்சஸ் ஆனாலுமே எனக்கு டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்குது தெரியதா போகுது. ஓகேங்களா? ஓகே, ஓகே, நான் டிப் பென்சில பிரஸ் பண்றத செக் பண்ற பாருங்க. ஓகே, சேம் நான் இதையும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு பிரஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இப்பவே பாருங்க, இதோட டிப் ஆக்சுவலா உடைஞ்சிருச்சு. உள்ள இருந்தது எப்பவுமே நம்ம பென்சில ஒரு டிப் உள்ள ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ அது எனக்கு பிரேக் ஆயிருக்கு. எனக்கு பிரஸ் பண்ணும்போது எனக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்குது வந்து எனக்கு டாம்ஸ் தான். டாம்ஸ் பிரஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. ஓகே, ஓகே, இரேசர் பாருங்க, நமக்கு எப்பவுமே மெக்கானிக்கல் பென்சில் பேக் சைடுல நமக்கு இரேசரோட அட்டாச் தான் தந்திருப்பாங்க. சோ இது பாத்தீங்கன்னா வித்தவுட் மேல நமக்கு க்ளோஸ் பண்றதுக்கு எந்த இதுவும் இல்ல. பட் இது வந்து எனக்கு க்ளோஸ் பண்ற இதோட கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ நமக்கு Camlin வந்து வித் கேப்போட ப்ரொவைட் பண்றாங்க. சோ நமக்கு இப்படி ஓபனா இருக்கும்போது நமக்கு ஈஸியா வந்து ஏதாவது டஸ்ட் எல்லாம் சீக்கிரம் இதாயிரும். ஓகே, இது நம்ம இரேசர ஃபுல்லா நம்ம வெளிய எடுத்து பார்க்கலாம். ஓகே, நான் இத ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நமக்கு டயாமீட்டர் இதோடது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஏனா அது ரொம்ப நமக்கு தின்னா இருக்கு. இது கொஞ்சம் திக் லேயரா இருக்கு. சோ கொஞ்சம் நம்ம மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ண மாட்டோம். பட் நம்மளுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா இந்த ரேசர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லாங் லைஃபா இருக்கும், திக்கா இருக்கிறதுனால. இது பாருங்க, இது வந்து நம்மளுக்கு ரொம்ப தின்னா இருக்கு. ஓகேங்களா? எப்படியும் நம்ம ஒரு 3-4 டைம்ஸ்க்கு மேல இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப நம்மளுக்கு திக்கா இருக்கு. ஓகேங்களா? சோ இரேசர் வந்து எனக்கு அதுல இருக்கிறது தான் பெஸ்டா இருக்கு. பட் இது வந்து கேப் ப்ரொவைடர் நம்மளுக்கு, இதுலயும் நம்மளுக்கு கேப் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இதுதான் பெஸ்ட் சொல்லிருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, டிப் பாக்ஸ் நான் இப்பதான் புதுசா தான் வச்சிருக்கேன். நான் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா நம்ம இதை வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் இந்த Camlin ஆக்சுவலா ஓபன் பண்ணேன். ஓகேங்களா? ஏன்னா இது நான் 0.579 அப்படி மூணு டிப் பென்சிலும் டிப் பாக்ஸும் எனக்கு பேரா கிடைச்ச ஒரு இதுதான். இது நான் காம்போ பேக் தான் வாங்கினேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நான் டாம்ஸோட டிப் எடுக்கிறேன். ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது நம்மளோட டாம்ஸோட டிப். ஓகேங்களா? இது பாருங்க, இது நம்மளோட Camlinோட டிப். ஓகே, இப்போ பாருங்க, இது நம்ம டாம்ஸோட டிப். இது Camlinோட டிப். ஹைட் பாத்தீங்கன்னா நமக்கு டாம்ஸோட தான் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஹைட் வந்து நமக்கு டாம்ஸோட தான் அதிகமா இருக்கு. பட் எனக்கு weight பாத்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப weightless-ஆ எனக்கு ஃபீல் ஆகுது. இது வந்து கொஞ்சமாவே ஒரு weight-ஆ இருக்குது. பட் இது lengthy-ஆ இருந்தாலுமே எனக்கு ரொம்ப weightless-ஆ தான் எனக்கு தெரியுது. ஓகேங்களா? நான் break பண்ணி காட்டுறேன் பாருங்க.
இது நம்ம கேம்லினோடது நான் பிரேக் பண்ண போறேன் இங்க பாருங்க பிரேக் பண்ணிட்டேன் இப்போ நம்ம டான்ஸோடது பிரேக் பண்ணிடுவோம் எஸ் எனக்கு கண்டிப்பா ரெண்டுக்குமே லைஃப் சேமா தான் கிடைக்கும் நினைக்கிறேன் இது லாங்கா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெயிட் லெஸ்ஸா இருக்கு சோ நமக்கு சீக்கிரம் தீந்துரும் ரைட் ஆனா நமக்கு இது வந்து ஷார்ட்டா இருந்தாலுமே என்னோட குவாலிட்டி வந்து அதிகமா இருக்கு ஓகேங்களா நமக்கு நீங்க வேணும்னா வாங்கி இந்த மாதிரி பிரேக் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா தெரியும் இதோட குவாலிட்டி நமக்கு அதிகமா இருக்குன்னு ஓகே ரைட்டிங் செக் பண்ணிடுவோம் ஓகேங்களா இங்க பாருங்க நான் டான்ஸ் பென்சிலோட டிப் யூஸ் பண்ணி நான் எப்படி எனக்கு ரைட்டிங் எப்படி வருதுன்னு காட்டுறேன் ஓகேங்களா ஓகே எனக்கு ரெண்டோட அவுட்கம் பாருங்க டான்ஸ் பென்சிலோட நம்ம பார்த்தோம்ல டான்ஸ் பென்சிலோட இது வந்து கேம்லைன் பென்சில் இது கொஞ்சம் லைட்டா இருக்கு இது கொஞ்சம் டார்க்கரா இருக்கு ஓகே பெரிய டிஃபரன்ஸ் இல்ல பட் இது கொஞ்சம் லைட்டா இருக்கு இது கொஞ்சம் டார்க்கரா இருக்கு பட் எனக்கு யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு தின்னா இருக்கு ஓகேங்களா இந்த டான்ஸ் பாருங்க இது வந்து எனக்கு திக்கா இருக்கு இந்த லேயர் ஓகேங்களா எனக்கு பிடிக்கும்போது இது ரொம்ப குண்டா இருக்கும் ஓகே உங்களுக்கு கொஞ்சம் பென்சிலோட இது வந்து திக்கா இருந்தா எனக்கு பிடிக்கும்னா நீங்க இது கண்டிப்பா பிரிஃபர் பண்ணலாம் இது பாருங்க கொஞ்சம் தின்னா இருக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் ஓகேங்களா